ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம பாவக்காய் மசாலா செய்ய போகிறோம். கசப்பே இல்லாமல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நம்ம தாளிச்சுக்கிடலாம். உளுந்து நல்லா செவந்து வந்ததும் அது கூட நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தும் சீரகமும் நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கண்ணாடி இப்போ தான் வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 சேர்க்குறதுனால புளிப்பு சுவையை கொடுக்கும். அது இந்த பாவக்காயோட கசப்பை மாற்றி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூட 3 பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு தொக்கு மாதிரி வதங்கணும். இந்த அளவுக்கு இது வதங்கினதும் நம்ம மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இது சாம்பார் சாதத்துக்கு கூட ரசம் சாதத்துக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு இருக்காது. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா இதை கலந்து விட்டுடலாம். நம்ம தண்ணியெல்லாம் இதில் ஊற்றக்கூடாது. சிம்லே வச்சு இந்த எண்ணெயிலே தான் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாவக்காய் வந்து ஆஃப் குக்கிங் ஆயிருக்கு. நம்ம இன்னும் கலந்து விட்டுட்டு இதை சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இது வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த பாவக்காய் நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் நம்ம மூடி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் இதை நம்ம வேக விட்டுடலாம். வெந்துருச்சு பாருங்கள். நல்லா நம்ம போடும்போது சட்டி நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எப்படி வதங்கிருச்சுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாவக்காய் மசாலா கசப்பே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் அழுத்தி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.